வணக்கம், நான் தேவா. ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ் வைல் வி ஆர் இன் டூ மச் ட்ரபுள். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இது. ஆனாலும் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும்னா, நம்ம மைண்ட் வந்து ஒவ்வொரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது நாம் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயமாவது ஒரு நாளைக்கு பாருங்கள். அடுத்து ரெண்டாவது நாள் ஒரு ரெண்டு அல்லது மூணு விஷயம் நல்ல விஷயம் பார்த்தாலே ஓகே, அது போதுமானது. மூணாவது நாள் ஒரு அஞ்சாறு விஷயம், இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலே ஒரு 10-15 நாள் எடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் உங்களால் சிச்சுவேஷன்ஸை, உங்களுடைய மைண்ட் செட்டை, அதாவது சிச்சுவேஷன் சார்ந்த உங்களுடைய மைண்ட் செட்டை உங்களால் மாற்றிக்க முடியும். நீங்கள் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப டஃப்பு, ஆனால் கூட பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, உங்களை நல்லா உணர வைக்கிற ஒரு வார்த்தை, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஓவர் நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது நான் சொல்கிற இந்த வார்த்தையை கவனிங்க. நான் நல்லதை உணர்கிறேன், நான் நல்லதையே உணர்கிறேன். இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள். உங்கள் மனசு என்ன தான் நெகட்டிவிட்டி அது இதுன்னு உங்களை போட்டு சத்தெடுத்தாலும், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையில் முழுமையான ஈடுபாடு கொடுத்து இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. ஒரு 30-40 தடவையோ இல்லை 50 தடவையோ உங்களுக்கு சுத்தமாக எந்த ஃபீலும் இல்லாமல் வெறும் வார்த்தையாக இது இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து சொல்ல சொல்ல கண்டிப்பாக உணர்வு உருவாகும். அதை விட பெஸ்ட்டு எழுதுறது. சில நேரம் மனசுக்குள்ளே வந்து சொல்லும்போது நம்ம மனசு நம்மளை அந்த மாதிரி சொல்ல விடாது, டைவர்ஷன் வந்துட்டே இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னா எழுதுறது பெஸ்ட்டு. நான் நல்லதை உணர்றேன் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கு. அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களால் நல்ல உணர்வு நிலைக்கு வர முடியும். ஆனால் இதை வந்து ரொம்ப, ஏன்னா நெகட்டிவிட்டி ஓவராக இருக்குது மைண்டில், அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு டஃப்பான விஷயந்தான். ஆனால் மாற்ற முடியும். ஒரு ஆஃப் அன் அவர், எத்தனை தடவை எழுதுறீங்களாம் யோசிக்க வேண்டாம், ஒரு ஆஃப் அன் அவர் எழுதுங்க. ரெண்டு நாள் மூணு நாள் தான் டெஃபினட்டாக. என்னை கேட்டால் அந்த அரை மணி நேரத்துலேயே நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, நாம் நல்ல விஷயத்துக்கு நம்மளால் நல்லதை பார்க்க முடியாதுன்னு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். அதான் பிரச்சனை. மைண்ட் செட்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி. மூணு நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய எண்ணத்தை தேர்ந்தெடுத்தால் நம்மளால் மைண்ட் செட்டை மாற்றிட முடியும். இதுதான் உண்மை, எல்லாருக்குமே இதுதான் உண்மை. ஆனால் யார் யார் தன்னால் முடியும் முடியாதுன்னு நினச்சி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அது ஈஸியும் கஷ்டமும். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நம்ம மாறுறது, நம்ம நல்லதை பார்க்குறதுங்கிறது கஷ்டம், இது வரைக்கும் நம்ம இதை செய்யவே இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் அதை நிறுத்தணும். ஏன் முடியாது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்மளால் முடியாதுங்கிற விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம். முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்கிறது தெளிவாக தெரியும். அப்போவும் முடியாமல் போகுதுன்னா நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம். அதை திரும்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து திரும்ப முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் வே அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் பார்த்தேன் ஓகே இது போதும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, ஆஃப் அன் அவர் ஸ்டபனாக உட்காந்து நானாக என் மனசா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய மனசு மாறிடும். நன்றி.